அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோன்பே அப்ளிகேஷனில் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபோன்பே அப்ளிகேஷனில் 2, 3, 4 பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு அமௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் முன்னாடியே மொபைலில் போட்டிருக்க ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு கேட்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு கேட்கல அப்படின்னா அதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடில் மேலே ஃபோட்டோ ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏடிஎம் கார்டு மாதிரி ஷோ ஆகும். இப்போ என்னோடய ஃபோன்பே அக்கௌண்ட்டில் 2 பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இன்னொன்று ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. ஸோ இதுலேயே ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு எப்படி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது பேங்க்கில் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இதில் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா டூ செல்ஃப் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது உங்கள் பேங்க்கே அமௌண்ட் அனுப்புறது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு தான் அமௌண்ட் அனுப்ப போகிறேன், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்குவாங்க. நான் இப்போ சும்மா டெஸ்ட்டுக்காக 100 ரூபீஸ் அனுப்புகிறேன். கீழே ஆடிய மெசேஜுன்னு இருக்குது. கூகுள் பேவிலையும் சரி ஃபோன்பேவிலையும் சரி இந்த மாதிரி ஆடிய நோட்டு ஆடிய மெசேஜுன்னு இருந்தால் அதை தயவு செஞ்சு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் அமௌண்ட்டு சென்ட் பண்ணிடலாம். ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் அமௌண்ட்டு அனுப்பியிருக்கோம், பட் எதுக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது. ஸோ என்ன காரணமோ அதை ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுக்காக அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்களோ அந்த காரணத்தை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா திரும்ப பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போது பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்னு போட்டிருக்கேன். கீழே ப்ரொசீட் டு பேன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த பேங்க்லேருந்து அமௌண்ட் அனுப்ப போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் போட்டு இருக்கும் பேன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ யூபிஐ பின்னை செட் பண்ணுறது ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அது ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ பின்னு போட்டு செட் பண்ணிட்டு ரைட் சைடில் டிக் மார்க் இருக்குது, அதை டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சென்ட் ஆகிட்டு இருக்குது. இது உங்களோட அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சின்னு வந்துருச்சு. இப்போது டன் கொடுத்துக்கலாம். இந்த சுச்சுவேஷன் எந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் பேங்க்கு அதாவது ஏடிஎம் மிஷினில் அமௌண்ட் எடுக்க போகிறீங்க. அமௌண்ட் இருக்க ஏடிஎம் கார்டை வீட்டில் வச்சுட்டு அமௌண்ட் இல்லாத ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அந்த மாதிரி டைமில் ஏடிஎம் கார்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எந்த ஏடிஎம் கார்டை எடுத்து போயிருக்கீங்களோ அந்த ஏடிஎம் கார்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈஸியாக கேஷாக மாற்றிட்டு வந்துடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் 100 ரூபா சென்ட் பண்ணது ரிசீவ் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.